நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். திறந்த வேதாகமத்தோடும் திறந்த ஆமென் ஸ்தோத்திரம் இருதயத்தோடும் திறந்த மனதோடும் வாருங்கள். தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு வாங்க. தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 142, இதுவும் ஒரு ஜெப சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது என் பாதையை அறிந்திருக்கிறேன், நான் நடக்கிற வழியில் மறைவாக என்னை கண்ணி வைத்தார்கள் என்று சொல்லிக்கிறேன். அப்போ எப்படி ஜெபம் பண்ணாலும் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சஞ்சலங்களை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி உங்கள் பாரத்தை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நெருக்கத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு எனக்கு இப்படி சூழ்நிலை, ஆனால் டீட்டெயில்டாக சில ஜெபம் பண்ணுவாங்க. டீட்டெயில்டாக ஜெபம் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் தான். உன் வாயின் சொல் பரவாதிருக்கும்போதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்பது உண்மைதான். ஆனாலும் அவர்கிட்ட டீட்டெயில்டாக ஜெபம் பண்ண, ஆண்டவர் எப்படி சூழ்நிலை இருக்குது, இப்படி நெருக்கமாக, அதான் பாரு, உணர்வுகளை தேவ சமூகத்தில் கொட்டி ஜெபிக்கிறார். எனக்கு ஆண்டவர் எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா, எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறப்பா, என்னை ரொம்ப நிந்தையாக பேசுகிறாங்கப்பா, எனக்கு அழுகு அழுகையாக வருதுப்பா, என்னை என்னை நொறுக்குறாங்களேப்பா, என் வார்த்தைகளால் கொள்கிறாங்களேப்பா, என்னை இப்படி இல்லை இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களேப்பா, அவன் வார்த்தை அதெல்லாம் சொல்லு, அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என் ஆவி ரொம்ப தியங்கும் போது, என் ஆவி குழம்பும் போது, என் ஆவி ரொம்ப சோர்ந்து போகும்போது, நீங்கள் என்னை அறிஞ்சிருக்கீங்கப்பா, என்னை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக இருக்கிறதான கண்ணிகள் எல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்கப்பா சொல்லிட்டு சொல்கிறாரு. வலது பக்கமாக பாருங்கப்பா, என்னை அறிஞ்சிருக்கிறவங்க யாருமே இல்லையப்பா.
ஆண்டவரே எனக்கு அடைக்கலம் இல்லாம போயிடுச்சுப்பா, என் ஆத்மாவை விசாரிக்கிறேன் ஒருத்தர் எனக்கு இல்லைப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போ நான் உம்மை நோக்கி கூப்பிடுறப்பா, நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், நீர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய பங்காளராக இருக்கிறீர், நீர் என்னை தப்புவிக்கிறவராக இருக்கிறீர், என்னை நீர் துதிக்கும்படி செய்பவராக இருக்கிறீர், என்னை நீதிமானின் சபையில் நிலைக்க பண்ணுகிறவராக இருக்கிறீர், என் இக்கட்டுகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறீர். ஆமே. நீதிமான்கள் எனக்காக ஜெபிப்பார்கள், என்னை சூழ்ந்து எனக்கு ஆறுதலாக இருப்பார்கள். இந்த துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள், அவபக்தி உள்ளவர்கள், அக்கிரமக்காரர்கள் என்னை தொட முடியாது. கர்த்தாவே என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த வசனத்தை அப்படி ஆமாம் ஸ்தோத்திரம் ஜெபத்தை பண்ணார்ப்பார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறேன். எப்போ ஜெபித்தாலும் திரும்ப சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சத்தமிட்டு கூப்பிடுங்க, கெஞ்சிங்கள், சஞ்சலத்தை ஊற்றி ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை அறிந்திருக்கும் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விசாரிக்கும் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் ஸ்தோத்திரம் நமக்கு அடைக்கலமானவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவன். ஆறாம் வசனம் சொல்லுது பாருங்கள், நான் ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்பு வைக்கிற, என்னிலும் பலவான்களிடத்திலிருந்து என்னை தப்பு வைக்க பண்ணுகிறவர். ஏழாம் வசனம், உம்முடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு என்னை ஆசீர்வதியும், என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். நீங்கள் எனக்கு துணை செய்யும் போது, நீர் எனக்கு தயவு செய்யும் போது, நீதிமான்களை சூழ்ந்து கொள்வார்களப்பா. இப்போ ஜெபம் பண்ணுங்க. இப்போவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததானே, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை நிச்சயமாய் கர்த்தர் முடிவிப்பார். கர்த்தர் நிச்சயமாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆமாம் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் நீதிமான்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆமென். உங்களுக்காக பரிசுத்தமானவர்கள் சபையோடு கூட ஐக்கிய நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார். ஆமென். உன்னை சுற்றிலும் ஆமென் உன்னுடைய நீதிமான்களும் நீதிமான்களின் ஜெபமும் சூழ்ந்திருப்பதாக. கர்த்தரை துதியுங்கள், ஆமென் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவித்து உங்களை உயர்த்துவாராக. அவர் அடைக்கலமானவர், நம் விசாரிக்கிறவர், நமக்கு துணையாக இருப்பவர், அவர் நம்ம போதுமானவர், அவர் நம்மை அறிந்திருக்கிறவர். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 142 சங்கீதத்திலேயும் அமேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் வலது பக்கத்துலேயும் யாரும் இல்லை, என் இடது பக்கத்துலேயும் யாரும் இல்லை, அவன் எனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு ஒருவருமே இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறதான இந்த சங்கீதக்காரனை கேட்டு பார்க்குறோம். ஆமாம் பாருங்கள், இன்றைக்கி ஒருவேளை நமக்கும் ஆபத்துக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆமாம், நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாரும் இல்லையே, வழி நடத்துவதற்கு நமக்கு யாரும் இல்லையே, நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லையேன்னு சொல்லி இந்த நாளில் அவன் திகைத்து கொண்டிருந்தா. கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார். ஆமாம், அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றும்போது கண்டிப்பாக ஆமாம் நம்மை அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும்போது நம்மை விட்டு விலகி போகவே மாட்டார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு தானே அந்த மனிதனை கர்த்தர் செய்தார், வந்து அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த தேவன் ஆமாம் நம்முடையதான தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு நம்முடைய பக்கத்தில் வந்து நம் அருகில் வந்து ஆமாம் நமக்கு துணை செய்வார். நம்ம ஜபிக்கலாமா? கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கத்தாவே அப்பா சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது போல, கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஆதரவற்ற ஆமேன் அப்பா திக்கற்ற நிலைமையில் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம், என்ன செய்வது எப்படி செய்வது என்பதை கத்தாவே அறியாமல் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே குழம்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்களை கத்தாவே ஆமேன் அப்பா உண்மை நம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற நம்முடைய ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே அப்பா. இந்த நாளில் ஒருவேளை நம்முடைய நாமத்தை குறித்து கேள்வி பட்டவர்கள் கர்த்தாவே மினோக்கி அப்பா ஜெபிக்கும் போது நீங்க அப்பா அவர்களுக்கு நீர் அனுக்கிரமம் செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறீரே அப்பா. தேவனே அப்பா நீர் இறங்கி மனம் இறங்கி நீர் அற்புதத்தை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களோட திக்கற்ற நிலைமையை மாற்றுவீராக. அவன் வலதுகாரத்தை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுங்க கர்த்தாவே அப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுங்க தகப்பனே. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்துங்கப்பா கர்த்தா. வழியை திறந்து கட்டளை கர்த்தா புதிய
செய்ய வழியை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென். அப்பா கர்த்தாவே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நீரே எங்களுடைய அடைக்கலமும் எங்க ஜீவனுள்ள தேசத்திலே அப்பா எங்களுடைய பங்குமாயிருக்கிறீர் அப்பா. எங்கள் கூக்குரலுக்கு அப்பா நீர் செவி கொடுப்பீராக அப்பா. அப்பா நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் அப்பா. என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும் அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்களே அப்பா. உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீ தயவு செய்யும் போது கர்த்தாவே, நீதிமான்கள் கர்த்தாவே அமேனப்பா அப்பா எங்களை சூழ்ந்து கொள்வார்களப்பா. நீர் எங்களுக்கு தயவு செய்கிறதை எல்லாரும் காணும்படி செய்தரலும். நீர் எங்களுக்கு ஆதரவாயிருந்தரலும் கர்த்தாவே. எல்லாரும் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.